ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரி காலினால் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக அரிசி மாவை யூஸ் பண்ணி தான் கொழுக்கட்டை செய்வோம். ஆனால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரவையை யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்புறம் அடுத்தடுத்த அப்டேஸ் உங்களுக்கு வந்து சேரும். ரவா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் 3/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். இது 150 கிராம் இருக்கும். ரவை சேர்த்துட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். ரவை நல்லா வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கொழுக்கட்டை கலரும் சேஞ்ச் ஆகிடும். ரவை நல்லா வறுபட்டதும் நல்லா சூடான தண்ணியை இதில் ஊற்றி கலந்துக்கலாம். 3/4 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். அதனால் 1/2 கப் தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் இப்போ சேர்த்துருக்கோம். ஒவ்வொரு ரவைக்கும் தண்ணியோட அளவு ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கும். எனக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்படி தண்ணி ஊற்றி கலந்து குக் பண்ணும்போதே ரவை நல்லா வெந்துடும். அரிசி கொழுக்கட்டை மாதிரி இந்த கொழுக்கட்டையை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறதில்லை. கடாயில் வறுத்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதே போதும். இதோட நம்ம பூர்ணம் வச்சு அப்படியே சாப்பிட்றலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் துருவன தேங்காய், 1/2 கப் நாட்டு சர்க்கரை, இது 75 கிராம் இருக்கும், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ரவையை எடுத்துக்கலாம். ரவையை நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். சூடு தாங்குற அளவு ஆறி இருந்தால் போதும். இப்போ இந்த ரவையை நம்ம ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை அச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த அச்சில் எல்லா பக்கமும் மாவு இருக்கிற மாதிரி நல்லா அழுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் கொழுக்கட்டை ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். இப்போ அதுக்குள்ளே தேவையான அளவு பூர்ணத்தை சேர்த்து அதையும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் ரவையை வச்சு அந்த கேப்பை நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான ரவா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். இந்த அளவு ரவைக்கு எனக்கு 10 கொழுக்கட்டை வந்திருக்கு. இதை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த ரவா கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.